ஆபரேஷன் ஆர் அதாவது சிங்கம் படத்துல நீங்க ஆபரேஷன் டி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப வந்து ஆப்ரேஷன் ஆர் அப்படின்னா நம்ம ரவி அப்படின்றது தான் அர்த்தம் அதாவது ஆளுநராக வந்து பொறுப்பேற்றுட்டாரு இனி இன்றையில இருந்து நடவடிக்கை அவருடைய லிஸ்ட் யாரு யாரு என்ன ஏதுன்றது என்ன க அவரு இனி இப்ப என்ன செய்யணும் இமீடியட்டா என்ன செய்யணும் முக்கியமான விஷயம் வந்து எது பஸ்ட் செய்யணும் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் இப்போ இருந்து அவர் செய்ய ஆரம்பிக்கலாம் அதோட இருந்து அதாவது எதிர்கட்சி தலைவருங்க இவங்கெல்லாம் போய் ஆளுநர் மரியாதை நிமித்தமாக சந்திப்பாருங்க அதில் முக்கியமான நபராக நம்ம அண்ணாமலை ஜி இருப்பாரு அத இனி போய் அதாவது ஒரு ஒரு இரு நாட்கள் இல்ல திரும்ப வந்து ஏதாவது லிஸ்ட்டு தயார் பண்ணிருந்து பட்டியல் வச்சிருக்கிறாருன்னு கூட சொல்லியிருந்தாங்க ஆனா யார் யாரு எப்படியாப்பட்டவங்க யார் இந்த பிரிவுன்னு பேசுறாங்க இங்கே என்னுடைய என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன எல்லா விஷயங்களும் அவர் அறிவாரு அறிந்து அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பாரு அவர் வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும் ஏன்னா வந்தோனே நம்ம வந்து ஸ்மூத்தாக தான் வருவாங்க யார் வந்தோன்னே எல்லாருக்கிட்டேயும் ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க யார் பெரியவனை பேசக்கூடாது இந்தியான்றது ஒரு யுனைட்டியாக இருக்கணும் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை வெளிநாட்டின் கண்ட்ரிலேருந்து வர அச்சுறுத்தல் இதை பற்றியெல்லாம் ஜென்ரலாக அவங்ககிட்ட ஒரு டீச் பண்ணுவாங்க அதை மீறி அதுக்கப்புறம் இங்கே அனாவசியமான வேற பிற பிரச்சனையை கலப்புறவங்க யாருன்றதை பார்த்து அவங்க மேலே எந்த விதமான நடவடிக்கை எடுக்க முடியும் எப்படி எப்படி இப்போ எடுக்க முடியும் அப்படின்றத ஆராய்ந்து அவருடைய ஆபரேஷன் வந்து ஆரம்பிப்பாரு அவர் டெபினட்டா தமிழ்நாட்டுல ஒரு ஆபரேஷன் செய்யறது உறுதி அந்த ஆபரேஷன் வெற்றி பெறுவதும் உறுதி